வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால். மை பிபிபி கட்சி எலியா சிங்கமா, நீங்களே முடிவு செய்யுங்கள். மை பிபிபி கட்சிக்கு தனி சுய மரியாதை இருக்கிறது. ஜத்து டாக்டர் லோகபால மோகன் ஆவேசம். தேசம் செய்திகள் குணலன் மணியம், ரேவதி குணலன், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். மை பிபிபி கட்சி எளியா சிங்கமா தேர்தலுக்கு மட்டும் எங்களை பயன்படுத்திக் கொள்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அதன் இடைக்கால தேசிய தலைவர் ஜத்து லோகபால மோகன் ஆவேசமடைந்துள்ளார். நாங்கள் எளியாக இருக்கிறோம், நீங்கள் சிங்கமாக இருங்கள். எளியால் என்ன செய்ய முடியும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். மை பிபிபி கட்சிக்கு கண்ணியம் உள்ளது. எங்கள் உறுப்பினர்களுக்கு சுய மரியாதை உள்ளது. நீங்கள் மரியாதையோடு அழைத்தால் நாங்கள் வேலை செய்ய தயாராக உள்ளோம். ஆனால் எங்களை வேலைக்கு மட்டுமே அழைக்கக்கூடாது. இதனை தேசிய முன்னணி தலைமைத்துவம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மை பிபிபி மத்திய செயலவை கூட்டத்திற்கு தலைமையேற்ற ஜத்து லோகபாலா அவர் கூறினார். கோலாக்குப்பரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசு வெற்றிக்கு பாடுபட்டோம். ஆனால் கண்ணியம் இல்லாதது போல் நடத்தப்பட்டதில் நாங்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்த பிறகு சுங்கைபாக்காவில் அப்பிரச்சாரத்தில் ஈடுபடுவதில்லை என்ற நிலைப்பாட்டை மை பிபிபி கட்சி எடுத்துள்ளது என்று ஜத்து லோகபால தெரிவித்தார். இவ்விவகாரம் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதால் தொடர்ந்து வாக்காளர் ஆதரவை பெற மை பிபிபி எந்த ஒரு பிரச்சாரத்திலும் ஈடுபடாமல் விலகியிருக்கிறோம். ஏப்ரல் 2023 சங்கங்களின் பதவி இலாக்கா ஆர்ஓஎஸ் கட்சி ரத்து செய்யப்பட்டதை மீட்டுக் கொண்டதை அடுத்து தேசிய முன்னணி ஏற்பாடு செய்த எந்த கூட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளில் கலந்து கொள்ள மை பிபிபி கட்சி அழைக்கவில்லை. தேசிய முன்னணிக்கு எங்களின் பிளவுபடாத ஆதரவு தொடர்கிறது. அதே சமயம் ஒற்றுமை அரசாங்கத்தையும் ஆதரிக்கிறோம். இருப்பினும் மை பிபிபியை தேசிய முன்னணி ஓரம் கட்டும் நடவடிக்கை நியாயமற்றது என்று ஜத்து லோகபால குறிப்பிட்டார். ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அவர்கள் சிங்கம் என்றால் நாங்கள் எலி என்று நினைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை. நாங்கள் யார் என்பது பின்னர் தெரியவரும் என்று ஜத்து லோகபால தெளிவுபடுத்தினார். மை பிபிபி கட்சியின் இளைஞர் அணி தலைவர் சத்யா சுதகரன், மகளிர் அணி தலைவி புனிதா முனுசாமி, செயலாளர் ஜத்து இந்தர்ஜித் சிங், பொருளாளர் ஜத்து டல்ஜித் சிங் மற்றும் தகவல் பிரிவை சேர்ந்த குமார் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குராலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.